ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான சூப்பரான மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க இருக்கிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க இருக்கிறோன்னா, ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் மின் கட்டணங்களை உயர்வு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு இருந்த கட்டணம் எவ்வளவு, இப்போ எவ்வளோ உயர்த்திருக்காங்க, என்னென்ன பயன்பாட்டுக்கு எவ்வளோ உயர்த்திருக்காங்க, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்று குறித்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசியப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலையப்பு, டெக்குடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். ஏற்கனவே TNEB வெப்சைட்டை பத்தி நம்ம பல்வேறு காணொலிகள் வெளியிட்டிருக்கோம். எப்படி இதுல ஆதார் லிங்க் பண்றது, எப்படி ஆன்லைன்ல பில் பேமெண்ட் பண்றது, எப்படி பில் ரிசிப்டை நம்ம டவுன்லோட் பண்றது, இப்படி பல்வேறு காணொலிகள், எல்லா இதுக்கு முன்னாடி வெளியிட்ட எல்லா காணொலிகளுடைய லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சுற்றறிக்கை, அரசினுடைய டேஞ்சன்களுடைய சுற்றறிக்கையும் அதனுடைய லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இது ஒரு 54 பக்க சுற்றறிக்கை. இது முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணால் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். எல்லா தகவலையும் நமக்கு தேவையான தகவல் அல்ல, அதாவது தேவையான தகவல் அதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய தகவலை வந்து இப்போ முதல்ல பார்க்க இருக்கிறோம். அதில் 14வது பக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய டேரிஃப் எவ்வளவு, இப்போ எவ்வளோ மாற்றிருக்காங்க, அதை நம்ம எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து லோ டென்ஷன், அதாவது 220 வோல்ட் சொல்லலாம், வீட்டுகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு டவுன்கிரேட் பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடிய தாழ்வு மின்னழுத்தம், அந்த மின்னழுத்தத்தை பயன்படுத்தக்கூடியங்க, அதாவது 220 to 240 வோல்ட் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய டேரிஃப் என்னென்ன பயன்பாடு, எவ்வளோ ஏற்கனவே இருக்குது, என்ன மாற்றிருக்காங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. டொமெஸ்டிக் ஹேண்ட்லூம் எக்ஸெட்ரா, இதில் வந்து 0 to 400 யூனிட் வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு முன்னாடி 4 ரூபா காசு சார்ஜ் பண்ணுவாங்க, இனி 4 ரூபா 80 காசு. உங்கள் வீட்டில் நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, முன்னாடி உங்களுக்கு 6 ரூபா 15 காசு ஒரு யூனிட்டுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, இனி 6 ரூபா 45 காசு. இப்போ நீங்கள் ஒரு 1000 யூனிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, முன்னாடி உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா 20 காசு, இனி 10 ரூபா 70 காசு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு தகுந்தாப்பில் 30 பைசாலேருந்து 1 ரூபா வரைக்கும், அதாவது 50 காசு வரைக்கும் கூடியிருக்கிறத காண முடியும். இதில் 4.60 to 4.80 ஆக்கியிருக்காங்க 20 காசு. இதே இதில் பார்த்தீங்கன்னா 10.20 to 10.70, 50 காசு கூட்டியிருக்காங்க. ஸோ 10 யூனிட்டுக்கு உங்களுக்கு 5 ரூபா போகுதுன்னா, 100 யூனிட்டுக்குன்னா 50 ரூபா அந்த காசு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். 1000 யூனிட்லாம் வரும்போது அமௌண்ட் உங்களுக்கு நிறைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 1000க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா 11.25, 11 ரூபாய் 25 காசு முன்னாடி இருந்தது, இப்போ 11 ரூபாய் 80 காசு. ஸோ இதில் ஒரு 50 55 பைசா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக இதில் பார்க்க இருக்கிறது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு அப்புறம் தாட்கோ, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய் 35 காசு, இனி 9 ரூபாய் 80 காசு ஒரு யூனிட்டுக்கு. அது போக உங்களுக்கு வந்து மந்த்லி அதுக்கு சார்ஜஸ் வந்து முன்னாடி ஃபிக்ஸ்டாக 307 ரூபாய், இனி 322 ரூபாய் போடுவாங்க. அடுத்ததாக ரயில்வே, டிஃபென்ஸ், இப்படி மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் ஸ்லாப் டேரிஃப் வந்து முன்னாடி 8.5 ரூபா இருந்தது, இனி 8 ரூபா 55 காசு. ஏற்கனவே அவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருந்த சார்ஜஸ் வந்து 102 ரூபாய், இனி 107 ரூபாய். காமன் ஃபெசிலிட்டிஸ் இன் மல்டி டெனட்மெண்ட், பொது பயன்பாட்டுக்கு உள்ளது வந்து முன்னாடி 8 ரூபா 15 காசு இருந்தது, இனி 8 ரூபா 55 காசு. ஃபிக்ஸ்டாக இருந்த 102 ரூபாய், இனி 107 ரூபாய். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது காமன் ஃபெசிலிட்டி இன் மல்டி டெனட்மெண்ட் ஸ்மால் அப்பார்ட்மெண்ட், அவங்களுக்கு முன்னாடி இருந்தது வந்து 8 ரூபா 15 காசு, இனி 8 ரூபா 55 காசு. கிலோவாட்டுக்கு வந்து அந்த இப்போ 5 கிலோவாட் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு 535 ரூபா ஃபிக்ஸ்டு சார்ஜஸும் பே பண்ண வேண்டியிருக்கும், அதுவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 102 இருந்தது 107 ஃபிக்ஸ்டு சார்ஜஸ்.
ஒரு கிலோவாட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபிக்ஸுடு. பப்ளிக் லைட்னிங், பப்ளிக் வாட்டர் சப்ளை, பொது பயன்பாட்டுக்கான லைட்டு, தண்ணிக்கான அமௌண்ட்டு வந்து முன்னாடி 8 ரூபா 15 காசு இருந்ததை இனி 8 ரூபா 55 காசாக மாற்றிருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் எடுகேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இங்கெல்லாம் முன்னாடி 0 to 50 யூனிட் வரைக்கும் 8 ரூபா 15 காசு, அதை இப்போ 8 ரூபா 55 காசாக மாற்றிருக்காங்க. 50 to 112 அது அந்த எல்லாமே எல்லாத்துக்குமே அவங்க வந்து 8 ரூபா 55 காசாக மாற்றிட்டாங்க. ஆனால் கிலோவாட் இந்த யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கான இந்த ஃபிக்ஸ்ட் சார்ஜஸ் வந்து வெறும் 50 யூனிட் யூஸ் பண்ணால் 102 ரூபா, இதே 100 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் ஃபிக்ஸ்ட் சார்ஜஸே 582 ரூபா போட்டிருக்காங்க. அதை இப்போ 589 மாற்றிருக்காங்க. ப்ரைவேட் எடுகேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹோட்டல், அவங்களுக்கு முன்னாடி 8 ரூபா 70 காசு இருந்ததை இனி 9 ரூபா 10 காசாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ்ட் சார்ஜஸும் முன்னாடி 582 இருந்ததை இப்போ 589 மாற்றிருக்காங்க. இதுபோக பப்ளிக் ஒர்ஷிப், அதாவது சர்ச் இல்லை டெம்பிள் மசூதி அங்கே சொல்லலாம், ஆக்சுவல் பிளேஸாக பப்ளிக் ஒர்ஷிப், முன்னாடி வந்து அவங்களுக்கு 5 ரூபா 90 காசாக 100 யூனிட்டுக்குள்ளே யூஸ் 120 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களும் இருந்துட்டு இருந்தது, இப்போ 6 ரூபா 20 காசாக மாற்றிருக்காங்க. 120 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 7 ரூபா 15 காசு இருந்ததை 7 ரூபா 50 காசாக மாற்றிருக்காங்க. ஃபிக்ஸ்ட் சார்ஜஸ் வந்து முன்னாடி 102 ரூபா இருந்தது, இப்போ 107 ரூபா மாற்றிருக்காங்க. காட்டேஜ் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், சின்ன தொழில் நிறுவனங்களுக்கு வந்து சிறு தொழில் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து முன்னாடி 4 ரூபா 60 காசு இருந்தது, இப்போ 4 ரூபா 80 காசாக மாற்றிருக்காங்க. பவர்லூம்ஸ், அதுக்கு வந்து முன்னாடி இது யூனிட் வரையாக கொடுத்துருக்காங்க, 0 to 500க்கு ஒரு காஸ்ட்டு, 1500க்கு மேலே எல்லாமே ரிவேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களுக்கு அந்த யூனிட்டுக்கான ப்ரைஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கிலோவாட் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கான ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் ஒரு கிலோவாட்டுக்கு எவ்வளோன்னு இருந்தோ அதுவும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஐடி சர்வீசஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் கவர்மெண்ட் சீட் ஃபார்ம், அக்ரிகல்ச்சர் பயன்பாட்டுக்கு வாங்கியிருந்தாலும் அதாவது அக்ரிகல்ச்சரில் இலவசமும் உண்டு பே பண்ணியும் உண்டு, அதில் வந்து முன்னாடி 4 ரூபா 60 காசுனா இப்போ 4 ரூபா 80 காசு, ஒரு ஹெச்பிக்கு முன்னாடி 3630 ரூபா ஃபிக்ஸ்டாக உண்டு, அது இப்போ 3805 ரூபா மாற்றிருக்காங்க. மிஸ்ஸலன்ஸ் அண்ட் ஜென்ரல் பர்பஸ், இது வந்து முன்னாடி அதிகபட்சமாக 100 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது 9 ரூபா 70 காசு இருந்ததை இப்போ 10 ரூபா 15 காசாக மாற்றிருக்காங்க. டெம்பரரி சப்ளை, இது வந்து வீடுகள் கட்ட போகிறோம் இல்லை எனி பர்பஸ்க்கு முன்னாடி வாங்குவோம், ஒரு யூனிட்டுக்கு 12 ரூபா 25 காசாக இருந்தது, இப்போ 12 ரூபா 85 காசு. ஃபிக்ஸ்ட் சார்ஜஸ் வந்து ஒரு கிலோவாட்டுக்கு 562 இருந்தது, இப்போ 589 மாற்றிருக்காங்க. இவி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு அங்கே வந்து அவர்ஸ் பேஸ்டில், அதாவது காலையில் ஒரு ரேட்டு, ஈவினிங் ஒரு ரேட்டு, மதியம் காலையில் 9:00 சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஒரு ரேட்டு, ஈவினிங் ஒரு ரேட்டு, அப்படி இந்த டைம் ஸ்லாப்படி ரேட்டு இருக்குது. அதில் காலையில் பீக் ஹவர்ஸ், ஈவினிங் பீக் ஹவர்ஸ்லேருந்து 9 ரூபா இருந்தது, இப்போ 9:45 ஆகும். அப்புறம் மிடில் ஹவர்ஸில் 6 ரூபா இருந்தது, இப்போ 6:30 ஆகும். அன்பீக், அதாவது மிடில் ஹவர்ஸாக இருக்கிற இடத்துல 7 ரூபா 50 காசு இருந்தது, 7:55 மாற்றிருக்காங்க. இதுக்கும் அந்த ஃபிக்ஸட் சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது போக ஹை டென்ஷன், அதாவது 11K அந்த பெரிய உயர் மின்னழுத்தமாகவே வாங்கி தொழிற்சாலைகளில் இல்லை டிரான்ஸ்ஃபார்மரமாக அப்படியே மொத்தமாக வாங்கி அவங்க டவுன்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து அதுலேயும் அவங்க டைப் ஆஃப் இது இருக்குது, இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட், எடுகேஷ்னல், ஒவ்வொரு டைப் இருக்குது, அதுக்கும் அந்த ரேட் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 1 ரூபா 20 காசுலேருந்து 50 காசு, அப்புறம் 1 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிக்ஸ்ட் சார்ஜஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது குறித்த தெளிவான தகவல் இந்த PDFல, அது என்ன பர்பஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஆர்டரை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவான ஒரு சுச்சரிக்கை இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இப்போ எல்லாருக்குமே ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் போன மாதம் யூஸ் பண்ண அதே யூனிட்டை கிட்டத்தட்ட யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் இல்லை 50 ரூபாய், கடைகளாக இருந்தால் ஒரு 70 ரூபா 100 ரூபாய் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. யூனிட்டு தப்பாக எடுத்துட்டாங்க, கரண்ட் பில் கூட போட்டுட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறத விட இன்னும் இந்த அதிகாரப்பூர்வ இந்த கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் அந்த கால்குலேஷன் வந்து இன்னும் அப்டேட் பண்ணல, பழைய டேரிஃபில் தான் இருக்குது.
இந்த டிஎன்இபி வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து விகித கணக்கீடு இதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் டேரிஃப் என்னது கமர்ஷியலாக டொமஸ்டிக்கான்னு கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ 100 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கணக்கீடு போட்டிங்கன்னா நூறு யூனிட் யூஸ் பண்ணுறீங்க, கிளிக் கொடுத்துட்டேன். ஓகே, 100 யூனிட்னால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ. ஸோ வந்து உங்களுக்கு அதனுடைய தொகை வந்து 460 ரூபாய், ஆனால் எல்லாமே உங்களுக்கு சப்சிடியில் கழித்து மின் கட்டணம் வெறும் 0 தான் வரும். இதே நீங்கள் வந்து இது முன்னாடி உள்ள டேரிஃபு தான் பார்த்துட்ருக்கோம், இப்போ கரண்டாக உள்ள டேரிஃபுன்னு கவர்மெண்ட் இந்த வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணலை. இப்போ முன்னாடி நீங்கள் ஒரு 500 யூனிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கணக்கீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி 1725 ரூபாட்ட வரும். இப்போ இதே காட்டிலும் உங்களுக்கு இதில் இந்த 20 காசு 30 காசு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால அது ஒரு 70-80 ரூபாய் கூட, ஒரு 1800-1850 ரூபாய் சம்திங் கூட உங்களுக்கு வரும். இந்த வெப்சைட்டில் இதை அப்டேட் பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு காணொலி வெளியிடுறேன். தோராயமாக உங்களுக்கு முன்னாடி கரண்ட் பில் வந்ததை விட இந்த மாதம் 50-100 ரூபாய் 150 ரூபாய் வரைக்கும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட்டை எவ்வளோக்கு எவ்வளவு சிக்கனமாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அளவு சிக்கனமாக, அதாவது எப்படி என்ன சொல்லலான்னா உங்கள் வீட்டில் ஏற்கனவே பழைய 40 வாட்ஸ் டியூப்லைட் இருக்குன்னா அதை இப்போ உள்ள எல்இடி டியூப்லைட் 20 வாட்ஸ் டியூப்லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். பழைய சிஎஃப்எல்ஓ குண்டு பல்ப் இருக்குன்னா அதை எல்இடி 8 வாட்ஸ் பல்பாக சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் சென்சார் பல்ப் போடலாம். தேவையில்லாத இடங்களில் எப்பவும் எரிஞ்சிருக்கிறதை விட நீங்கள் நடந்து போகும்போதோ இல்லை உள்ளே போகும்போதோ கிச்சன் இல்லை பால்கனி இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் நடந்து போகும்போது லைட் ஆன் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் லைட் வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதை குறைக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கேடாக நீங்கள் மேனுவலாக பண்ணுறத விட ஆட்டோமேட்டிக்கேடாக குறைக்க முடியும். இப்போ வீட்டில் பியூரிஃபைலாம் மாட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு டைமர் போட்டிங்கன்னா எப்பவும் ஆன்லேயே இருக்காது, ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் ஆன் பண்ணிட்டு ஆஃப் ஆயிரும். இதிலெல்லாம் நம்ம அந்த கரண்ட்டை இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி ஸ்மார்ட்டாக ரிடியூஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்கள். முடிந்தளவு சோலார் வாய்ப்பு உள்ளவங்க சோலாரை இன்ஸ்டால் பண்ணி அரசு ஏற்கனவே சப்சிடி கொடுக்காங்க, அது மூலமாக இன்ஸ்டால் பண்ணி இன்னும் உங்கள் கரண்ட் பில்ல சேவ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ இது வந்து மற்ற இன்னொரு மக்களுக்கு கரண்ட்டு தடை இல்லாமல் கொடுக்கறதுக்கு உதவும். இந்த தகவலில் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம்.